நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல சொல்லி வருகிறேன். அதிலும் குறிப்பாக அண்மை காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறைத்தான் சொல்லி வருகின்றேன். கடந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ரோம சக்கரவர்த்திகளிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் ஒவ்வொரு விதத்திலே ஒரு தனித்தன்மை கொண்டது, சுவாரஸ்யம் நிறைந்தது. சிலர் கொடூரமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், சிலர் மிகுந்த ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், அபூர்வமாக ஒரு சில பேர் நல்லவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதிலே ஒரு நகைச்சுவையாகவும் விசித்திரமாகவும் இருந்த ரோம சக்கரவர்த்தி யார் என்று கேட்டால் அதுதான் இந்த விட்டேலியஸ் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு சற்றே வித்தியாசமானது, விசித்திரமானது. ரோம சக்கரவர்த்திகள் ரோம சாம்ராஜ்யத்தை விரிவு செய்கிற பொழுது ஜெர்மனி வரையிலும் தங்களது ஆட்சியை விரிவு செய்திருந்தார்கள். அந்த ஜெர்மனியை வந்து அவர்கள் வந்து லோயர் ஜெர்மனி, அப்பர் ஜெர்மனி என்று இரண்டாக பிரித்து வைத்து அந்த பகுதிகளையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்காக பல ஆளுநர்களையெல்லாம் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படி இந்த லோயர் ஜெர்மனியை நிர்வாகம் செய்வதற்காக இந்த நீரோமன்னனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாரே அந்த கல்ஃபா என்று சொல்லக்கூடியவர், அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் தான் இந்த விட்டேலியஸ் என்று சொல்லக்கூடியவர். இவருக்கு அந்த லோயர் ஜெர்மனி பகுதியிலே மிகுந்த செல்வாக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவும் அந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டிருந்தது. இவருடைய வாழ்க்கையிலே பல விசித்திரமான செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், இவருடைய தாய் உயிரோடு இருக்கிற வரையிலும் இவருக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்காது என்று ஜோசியர்கள் சொன்ன காரணத்தினாலே இவர் தன்னுடைய தாயை பட்டினி போட்டார், அவருக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இதே செய்தியை வேறு சில வரலாற்று ஆசிரியர்கள் வேறு மாதிரியாகவும் பதிவு செய்கிறார்கள். தன்னுடைய மகனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தாய் பட்டினி கிடந்தே உயிர் துறந்தார் என்ற ஒரு செய்தியையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்திகளெல்லாம் ஒருவேளை விட்டேலியஸை பொறுத்தவரையும் பொய்த்து போயிருக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த காரணத்தினாலே அவருக்கு ஜோதிடர்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெறுப்பினுடைய உச்சமாக அவர் திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். என்ன ஆணை தெரியுமா? 1-10-69 அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் வெளியேற வேண்டும் என்று அவர் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். ஜோதிடர்கள் பதிலுக்கு என்ன சாபம் விட்டார்கள் தெரியுமா? இதே 1-10-69 இந்த மன்னன் விட்டேலியஸ் என்பவன் அந்த நாட்டிலே இருக்க மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான் என்று அவர்கள் சாபம் விட்டார்கள். இது தெரிந்தவுடன் கோபமடைந்த இந்த விட்டேலியஸ் என்ன செய்தான் தெரியுமா? எனக்கா சாபம் தெரியுறீர்கள் என்று கண்ணிலே பட்ட எல்லா ஜோதிடர்களும் வெட்டி கொள்ளுங்கள் என்று அவன் உத்தரவு பிறப்பித்து அந்த ஜோதிடர்களை எல்லாம் அந்த நாட்டிலிருந்து காலி செய்தான் என்று பார்க்கிறோம். இவன் வந்து ஒரு மிகப்பெரிய போஜன பிரியன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவார், அதுவும் விதம் விதமாக ருசித்து சாப்பிடுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த விதம் விதமாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த ஊரில் எந்த விருந்து நடந்தாலும் அந்த விருந்திலே போய் கலந்து கொள்வார். சில இடங்களிலெல்லாம் இவரே வலிந்து சில நட்புகளை உருவாக்கி, நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன், உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், நீங்கள் விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அப்படி பல விருந்துகளிலே கலந்து கொள்வதும் விதம் விதமாக உணவு உண்பதும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அலாதியான ஒரு பிரியம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த விட்டேலியஸை பற்றி சொல்லுகிற பொழுதும் இவரும் நீரோ மன்னனை இமிட்டேட் செய்தவர் என்று தான் சொல்லுகிறார்கள். நீரோ மன்னனுடைய புகழ் பாடக்கூடிய பல பாடல்களெல்லாம் அவர் நாடுகளிலே பல இடங்களிலே பாடுவதற்கும் இசைப்பதற்கும் வழிவகை செய்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக வரலாற்றிலே கொடுங்கோன்மையான மன்னன் என்று சொல்லப்படுகிற அந்த நீரோ மன்னனை இமிட்டேட் செய்து நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது மன்னனாக இவன் இருக்கிறான். இவருக்கு முன்னால் இருந்த ஓத்தோவும் நீரோவை இமிட்டேட் செய்கிறான், இந்த விட்டேலியஸும் நீரோவை இமிட்டேட் செய்கிறான் என்றால் இந்த நீரோ மன்னன் நல்லவனா கெட்டவனா என்பதை நாம் மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். ஆக அப்படி நீரோ மன்னனை இமிட்டேட் செய்யக்கூடிய இவனுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய குறிக்கோள் எதுவும் கிடையாது. ஏதோ கையிலே ஆட்சி பொறுப்பு கிடைத்தது, அந்த ஆட்சியை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு தான் அவன் வாழ்ந்திருக்கிறான். இவரது ஆட்சி காலமும் மிக அதிகமாக கிடையாது, வெறும் 8 தான்.
இவருக்கு ஏன் இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்று சொன்னால் ஒரே காரணம்தான். தன்னை போலவே சம அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கவர்னர்கள் எல்லாம் ஆட்சிக்காக உரிமை கோரி சண்டை போட்டு அவர்கள் ரோம சக்கரவர்த்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே, நாம் மட்டும் ஏன் இதை வேடிக்கை பார்க்க வேண்டும்? நாமும் உரிமை குரல் எழுப்பினால் என்ன? நாமும் ஒரு யுத்தத்தை நடத்தினால் என்ன? அந்த அடிப்படையிலே தான் அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருந்த அந்த ஒத்தோவிற்கு எதிராக பெட்ரியசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய போரை ஒத்தோவிற்கு எதிராக நடத்துகிறார். கிட்டத்தட்ட இவரது படையிலே 70,000 படை வீரர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி 70,000 படை வீரர்களோடு இந்த விட்டேலியஸ் ஒத்தோ மீது படை நடத்துகிறான். அந்த போரிலே ஒத்தோ என்பவன் தோல்வியை தழுவுகின்றான். எனவே அந்த தோல்விக்கு பயந்து போய் ஒத்தோ என்பவன் அந்த இடத்திலே அவன் தற்கொலை செய்து விடுகிறான். எனவே ஒத்தோவிற்கு பதிலாகத்தான் இந்த விட்டேலியஸ் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடுத்த சக்கரவர்த்தியாக வருகிறான். இப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்த அந்த விட்டேலியஸ் எந்த பெட்ரியசம் நடைபெற்ற போரிலே ஒத்தோமன்னனை வீழ்த்திவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாரோ அதே பெட்ரியசத்திலே இரண்டாவது முறையாகவும் ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரிலே இந்த விட்டேலியஸ் தோற்று போனான். தோற்று போனது மட்டுமல்லாமல் எதிரிகளால் மிக கொடூரமாக கொலை செய்து அவன் அந்த களத்திலே அவன் உயிர் நீத்தான். எனவே தான் அவனுடைய ஆட்சி அத்தோடு நிறைவு பெற்று அவருக்கு பதிலாக நான்காவது சக்கரவர்த்தியாக இந்த விட்டேலியஸுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறவர்தான் விஸ்பேசியஸ் என்று சொல்லக்கூடியவர். யார் இந்த விஸ்பேசியஸ்? இவருடைய வரலாறு என்ன? நாளை பார்க்கலாமா?